தொழில்லை. இன்று துவங்கி இருக்கக்கூடிய இந்த வாசிப்பு இயக்கம், துவக்கத்தில் சொன்னபோது உலகத்தின் பல நாடுகளில், இந்தியாவின் பல இடங்களில், குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய இயக்கம் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் நடக்க துவங்கி இருக்கிறது. இது ஒரு நல்ல துவக்கம். ஒரு மிகப்பெரிய தேக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு இது உதவும் என்று சொன்னால் ஒரு பாராட்ட தகுந்த ஒரு முயற்சி. ஒரு முறை நம்முடைய முன்னாள் மாநில செயலாளர் எம் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஹரிபட் அவரிடம் கேட்டார்களாம். ஹரிபட் என்னிடம் சொன்னது, கம்யூனிஸ்ட் அறிக்கையை நீ எத்தனை தரம் படித்திருக்கிறாய் என்று கேட்டாராம். ஹரிபட் சொன்ன பதில், நான் 3-4 தரம் படித்திருக்கிறேன். அதற்கு எம்ஆர்வி சொன்னார் பதில், நான் 100 தரம் படித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை படிக்கிற பொழுது புதிய புதிய பொருள்கள், புதிய புதிய அர்த்தங்கள் தெரிகிறது. இப்போ இந்த படித்த பகுதிகளையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவைகள் எதது இன்று பொருத்தமாக இருக்கிறது, எதது பிளவை ஏற்படுத்துகிறது, உழைப்பாளி மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கு எதெல்லாம் இடையூறாக இருக்கிறது என்று நம்முடைய அனுபவத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றும் கூட ஒன்றுபட்ட ஒரு உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை நம்மால் உருவாக்க முடியவில்லை. கிராமப்புற விவசாயிகளையும் நகரப்புற தொழிலாளிகளையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. இவைகள் அடிப்படையான விஷயங்கள். பிரெஞ்சு புரட்சி தோற்று போனதற்கு காரணமே மார்க்சும் ஏங்கல்ஸும் நேரடியாக பார்த்த அந்த புரட்சி தோற்றதற்கு காரணமே கிராமப்புற தொழிலாளிகள் என்பவர்கள்தான் இராணுவத்தினுடைய சிப்பாய்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு மன்னன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம், ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் இந்த புரட்சியை அழிப்பதற்கு இராணுவத்தின் மூலமாக முடிகிறது. ஆகவே அதை பற்றி சொல்கிற பொழுது மார்க்ஸ் தெளிவாகவே எழுதுகிறார், தொழிலாளி வர்க்கம் விவசாய வர்க்கத்தை திரட்டாமல் ஒரு தலை முடியை கூட பிடுங்க முடியாது. முதலாளித்துவத்தினுடைய ஒரு தலை முடியை கூட தொழிலாளி வர்க்கத்தால் பிடுங்கவே முடியாது. You cannot pluck a single hair, அவர் சொல்ற வார்த்தையே. மார்க்சிசம் அதை அமுல்படுத்துகிற பொழுது நமக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி கையாளுவது? மார்க்சிசத்தை அமுல்படுத்துகிற பொழுது நமக்கு ரெண்டு விதமான ஆபத்துகள் இருக்கிறது. மார்க்சிசத்தை சரியான பாதையில் அமுல்படுத்துவது போகிற பொழுது இரண்டு மிகப்பெரிய பள்ளங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்று தீவிரவாத பள்ளம், இன்னொன்று திருத்தல்வாத பள்ளம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கம் அதை அனுபவித்திருக்கிறது, நம்முடைய இயக்கமும் அதை அனுபவித்திருக்கிறது. தீவிரவாதத்தையும் அனுபவித்திருக்கிறோம், திருத்தல்வாதத்தையும் அனுபவித்திருக்கிறோம். அது நம்முடைய வளர்ச்சியை பெருமளவுக்கு பின்னுக்கு தள்ளுகிறது. சில நேரங்களில் தீவிரவாதத்தை உருவாக்குவதற்கு அரசினுடைய ஒற்றர்களே முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கம்யூனிஸ்ட் மிக மிக அமைதியான காலகட்டத்தில் கூட அந்த கம்யூனிஸ்டுடைய நடவடிக்கைகளை ஆளும் வர்க்கம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறது, காவல்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய உண்மையை லெனின் அவர்கள் ஒரு முறை எழுதியிருக்கிறார். அங்கே ஒன்றுமே போராட்டம் இல்லை, கம்யூனிஸ்டுகளும் செயல்படாமல் சம்பித்து போயிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் எதிரி வர்க்கம் சும்மா இருக்கிறது இல்லை. எதிரி வர்க்கம் உங்களுடைய பணிகளை நோண்டிக்கொண்டே இருக்கிறது, பார்த்துக்கொண்டே இருக்கிறது. நீங்க அமைதியாயிட்டீங்க நினைக்கல, ஏன் அமைதியா இருக்கீங்க நான் கவலைப்படுறான், ஏன் செயல்படலன்னு கவலைப்படுறான். அதை தீவிரவாதத்தை தூண்டி விடுறான், ஏன்னா ஜனங்களுடைய கோபத்தை வெளியே கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஆக தோழர்களே, இன்று உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வலதுசாரி காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்பிலிருந்து மோடி வரை ஐரோப்பா கண்டம் முழுவதும் அந்த வலதுசாரி காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த வலதுசாரி காற்றை எதிர்த்து போராட வேண்டிய அம்சம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனியிலே பழைய பாசிஸ்டுகள் புதிய உருவத்துடன் தீவிரவாதத்தை கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலே
மதவாதம் என்பது மக்களை இரண்டாக பிரிக்கிற பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஜாதியவாதத்தை உருவாக்கி ஜாதியிலே படவை கொண்டு வருகிறது. நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 9 அடி உங்களுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய முறையில் சூழ்நிலைகள் இன்று இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நேரங்களில் தான் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையை எப்படி புரிந்து கொண்டு மக்களை திரட்டி போராடுவது? தோழர் ஸ்டாலின் ஒருமுறை சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் ஜெனரல் ஆஃப் தி ஆர்மி என்று சொன்னார். ஜெனரல் ஆஃப் தி ஆர்மின்னு சொன்னா படைகள் எங்கேன்னு கேட்டா ஒருத்தன் நம்ம மாதிரி ஒருத்தன் அங்கேயும் இருந்தான். மக்கள் தான் படை. அந்த மக்களை திரட்டக்கூடிய ஜெனரல்களாக தளபதிகளாக கம்யூனிஸ்டுகள் மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க. இந்த இளைஞர்களுக்கு முன்முயற்சி கொடுத்து படிக்க வைத்ததும் ரொம்ப நல்ல விஷயம். இதை ஆர்கனைஸ் பண்ண இந்த கிளை இதை படிப்பதுடன் இருக்காமல் இதை எப்படி அமுல்படுத்துவது? அமுல்படுத்துவது என்பது முக்கியம். ஏன்னா மார்க்சியத்தை படித்தவர்கள் எல்லாருமே மார்க்சிஸ்டுகள் அல்ல. நீங்க வந்து மகாத்மா காந்தி மார்க்சிசம் படிக்கலையா? மகாத்மா காந்தி மார்க்சிசத்தை நல்லாவே படிச்சிருக்கிறார். ஆனால் அதனுடைய நடைமுறையை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவர் எழுதுகிறார். ஏன்னா முதலாளித்துவ கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதலாளித்துவ தலைவர் அவர். காந்தியின் மீது நமக்கு மரியாதை உண்டு, வேறு விஷயம். என்னுடைய விஷயம் என்னன்னா படிப்பதனால் மட்டும் ஒருத்தர் மார்க்சிஸ்ட் ஆகிட முடியாது. ராஜாஜி மார்க்சிசத்தை படித்து கற்று சிறையிலே சில பேருக்கு வகுப்படுத்து அபேதவாதம் என்கிற புத்தகத்தையும் எழுதி அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அவ்வளோ எளிமையாக இருக்கும். இப்போ அவுட் ஆஃப் பிரிண்டர். அவரே அதை பிரிண்ட்டுக்கு போகக்கூடாது, நான் அதை கைவிட்டுட்டேன்னு சொல்லிட்டார். அதை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் அவ்வளவு எளிமையாக மார்க்சிசத்தை அவர் எழுதுகிறார். படிப்பதனால மட்டும் ஒருத்தர் மார்க்சிஸ்ட் ஆகிட முடியாது. கலைஞர் மார்க்சிசத்தை படிச்சிருக்கிறார், காமராஜர் படிச்சிருக்கிறார். படிப்பது வாசிப்பது என்பது ஒருவனை புரிந்து கொள்ள வைக்குமே தவிர அதை எப்படி அமுல்படுத்துகிறது? அமுல்படுத்தக்கூடிய இடம் வயல், வயக்காடுகள், தொழிற்சாலைகள், தெருக்கள், இதில் நடக்கக்கூடிய போராட்டங்களின் மூலமாகத்தான் நீங்கள் செழுமைப்படுவீர்கள். படிப்பதில் நாம் தெரிந்து கொள்வதை விட போராட்டங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? காவல்துறை என்று சொல்லக்கூடிய எதிரி வர்க்கத்தினுடைய ஆயுதம் எப்படி செயல்படுகிறது? நீதித்துறை என்பது எப்படி செயல்படுகிறது? அரசு என்று சொல்வது கோர்ட்டிலிருந்து உள்ளூர் தலையாரி மட்டும் அரசு. அரசு எந்திரம் என்பது ஒரு வலுவான எந்திரம். இந்த எந்திரத்தை எதிர்த்து நீங்கள் போராடுகிற பொழுது, அதை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்கிற பொழுது, அது கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது போராட்டத்தின் மூலமாகத்தான். போராட்டங்கள் என்ன செய்கிறது? தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் போராட்டம் நடந்தது, ஆசிரியர் போராட்டம் நடந்தது. எல்லா ஆசிரியர்களும் சிறைக்கு போனாங்க, பெண் ஆசிரியர் உட்பட. இந்த போராட்டங்கள் வெறும் கோரிக்கைக்காக நடக்கிற போராட்டம் மட்டுமல்ல, இந்த போராட்டங்களை நீங்க உத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய மத ஜாதிய வேற்றுமைகளையெல்லாம் கலைந்து ஒரு ஒற்றுமை உருவாக்குது. தீபாவளி நேரத்தில் பெண்கள் வந்து சிறையில் இருக்காங்க, ஆசிரியர்கள். எவ்வளவு புனிதமான பண்டிகை தீபாவளி என்று நினைக்கக்கூடிய மக்கள் சிறையில் இருக்காங்க. ட்ரூ கிறிஸ்டியன் வில் நாட் ஃபைட் அகைன்ஸ்ட் தி மாஸ்டர். ஒரு உண்மையான கிறிஸ்துவன் தன்னுடைய எஜமானனை எதிர்த்து போராட மாட்டான், போராடக்கூடாது. ஆனால் அவன் போராடுறான். அரசு ஊழியர் ஆச்சரியர் போராட்டத்தில், போக்குவரத்து தொழிலாளி போராட்டத்தில், பொதுத்துறை போராட்டத்தில், எல்ஐசி போராட்டத்தில். அதே போல ஒரு தொழிலாளியினுடைய வேலை செய்து வயர்வை அடங்குறதுக்குள்ள அவனுடைய கணக்கை செட்டில் பண்ணுன்னு பை இது நதிநாயகம் சொல்றார். அவனை சித்திக்கூடாது, அவனை கணக்கு செட்டில் பண்ணி அனுப்பு. ஆனால் இந்த சித்தாந்தங்கள் அத்தனையுமே தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டிய சித்தாந்தங்கள். இது எல்லாமே நம்ம குறுக்க வரக்கூடியது, நம்முடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியது.
ஆக இன்றைய இந்த வாசிப்பு இயக்கம் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு தொடக்கம். இது தமிழகம் முழுவதும் நடக்கிறது. நடக்கக்கூடாது, நடக்காத இடங்களில் மீண்டும் நடத்த வேண்டும் என்கிற நிர்பந்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது படிக்கிற பொழுது ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இதை இன்றைய சூழ்நிலையுடன் பொருத்துவது எப்படி என்று பார்க்க தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நம்மை தவிர வேறு யாருக்குமே எதிர்காலம் இல்லை என்கிற ஒரு மனோநிலை நமக்கு ஏற்படுகிறது, ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில குழுவுக்கு உங்கள் சார்பில், என் சார்பில் நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நிறைவு செய்கிறேன். வணக்கம்.